வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம்னா ஷிபாயினு பற்றி அண்டர்ஸ்டன் ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். கூடவே சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி அண்டர்ஸ்டன் ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முன்பாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்த மேக்டெக்தமிழ் இங்கே வந்து நோடுறாமா நோ கிளிக் பேட் பண்ணிட்டு கிப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஷிபாயினு பற்றி பேசலாம், ஓகேங்களா? ஸோ ஷிபாயினு தரப்புலேருந்து ஒரு அப்டேட் அவ்வளோ வரல, பெரிய அப்டேட் எதுவுமே இல்லை. ஸோ அதால் ஒரு அனலிஸ்ட் டிக்ஷன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஷிபா இனுவோட பேர்ன் போர்ட்டலில் நிறைய பேர்ன்கள் வந்துட்டுருக்கு, நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ சப்ளை ஒரு அதாவது லட்சக்கணக்கில் பேர்ன் ஆகிட்டு இருந்தாலுமே அது பார்த்திங்கன்னா சப்ளையில் வந்து கொஞ்சம் குறிச்சு தான் இருக்குது. அப்புறமா மில்லியன்ஸ் கூட பார்த்திங்கன்னா பேர்ன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் அவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்து ஷிபாயினோட கிடையாது, ஏன்னா டோட்டல் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது, இல்லைங்களா? ஸோ ஷிபேரியம் வந்தால் தான் கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி ஒரு பெரிய பம்ப், அது ஆல் டைம் ஹையை கூட பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் ஒரு புல் மார்க்கெட்டாக இருந்தால் இன்னும் பெரிய ஒரு பம்ப் எடுத்திருக்கும். பட் இது வந்து பேர் மார்க்கெட், அப்புறமா ஸ்லோ மூவ்மெண்ட் மார்க்கெட் இல்லையா? ஸோ அவ்வளோ நம்ம வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அபவ் ஆல் டைம் ஹைன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இதோட அனலிஸ்ட் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வீட்டு சமயத்தில் வந்து ஷிபாயின் வந்து 0.40 தாண்டி $10 இருக்குது. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட ஷிபாயின் இருக்குது, கொஞ்சம் அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 1 hour சார்ட்டில் இதுதான் சொல்ல முடியும். அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.40 தாண்டி $1-2 சொல்லலாம், ஓகேங்களா? பட் நம்ம வந்து 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பயமான விஷயம் வந்து தெரிய வருதுன்னு சொல்லலாம் எனக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, பட் எனக்கு என்ன தெரிஞ்சு வருதுன்னா ஒரு பேரிஷான பென்னண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஷிபாயினு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பேரிஷ் பென்னண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேரிஷ் பேட்டர்ன், அதோட டார்கெட் வந்து கீழே விழுந்தாக எவ்வளோன்னு போகும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் போனது பார்த்தீங்கன்னா 0.50 தாண்டி $80 இல்லை $75. ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த பேரிஷ் பெனட்டை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா 1 day சார்ட். ஸோ 1 day சார்ட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து ஷிபாயினில் தெரிய வரல. ஸோ ஒரு கிராஷும் இல்லை, ஒரு பம்பும் இல்லை. ஸோ அதே ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருது, சப்போர்ட் கிட்ட பவுன்ஸ் ஆகி மேலே போகுது. ஸோ இதே ஒரு கன்சால்டேஷன் ஜோனு. ஸோ இப்போ நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா ஒரு 0.50 தாண்டி ஒரு 80 இல்லை 0.50 தாண்டி 60. ஸோ இந்த ஒரு ஜோன்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பை பாயிண்ட்டை வைக்கலாம் என்னோட ஒப்பீனியன் படி. பட் நீங்கள் இதை பற்றி நினைக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் பற்றி பேசலாம். ஸோ முதல் ஒரு நியூஸ், பெரிய நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிட்காயின் வந்து செம்மையாக டம்ப் ஆனது பார்த்திங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நிறையா பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க பிட்காயினை. ஸோ அதில் பார்த்திங்கன்னா த மோஸ்ட் அதாவது கண்ட்ரி விச் மேட் பிட்காயின் அஸ் அ லீகல் டெண்டர் எல்சால் மறுபடியும் ஒரு 80 பிட்காயின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அட் ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் $19,000 வந்து அவங்களோட பிரசிடென்ட் வந்து ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தேங்க்ஸ் கூட சொல்லியிருக்காரு, இப்படி செல்லிங் சீப் அதாவது சீப்பாக செல் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் டம்ப் ஆகியிருக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம் அப்படி தான் எனக்கு வந்து, ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் இல்லை ஒரு அனலிஸ் படி கண்டிப்பாக பிட்காயின் வந்து ஒரு 17,000 இல்லை ஒரு $16,500 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அவர் வந்து வாங்கிட்டார், அதை விட்டுடலாம். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் போனால் மறுபடியும் வாங்குவாங்க, யாருக்கு தெரியும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாவீட சமயத்தில் வந்து பிட்காயின் ஒரு $19,160 கிட்டத்தட்ட ஒரு 1,512,000 சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ பிட்காயின் வந்து இப்போது நேத்தே வந்து சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பம்ப் ஆகலாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு 5:30 பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் க்ளோசிங் இருக்குது இல்லைதா? ஸோ புல்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க சொன்னால். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இப்படி 1:30 பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு 18,500 அதாவது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன் நேற்றோட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ 18,500 வந்து போனது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிட்டு 5:30 கேண்டல் காலையில் 5:30 கேண்டல் நீங்கள் பார்க்கலாம் கரெக்டாக ஒரு $20,900 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்புறமா அந்த கேண்டல் மந்த்லி கேண்டல் க்ளோஸ் ஆகிட்டோமே பெரிய ஒரு டம்ப் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த ஒரு ஜோனுக்கு வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 hour சார்ட்டில் ஒரு டைவர்ஜன்ஸ் தெரிய வரல, புல்லிஷ் ஆகட்டும் பேரிஷ் ஆகணும் ஒன்றும் தெரிய வரல. ஸோ நார்மலான மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னு கேட்டிங்கன்னா 3 நாளோ ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படி பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hour சார்ட்டில் ஒரு இன்வெர்ஸ் ஆன ஆடம் அண்ட் பேட்டர்னில் போயிட்டு இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஆடம் அண்ட் பேட்டர்னோட நெக்லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல, மறுபடியும் கீழே தான் வந்திருக்கு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் இதுதான் இந்த ஒரு பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இன்னும் கீழே கொண்டு வரலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது 17,000 to $16,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த பேட்டர்ன் மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்டன் அண்ட் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்வாலிடேட் பண்ணிச்சு நேத்தோட பம்ப்னால. ஸோ RSI பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் லோஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டலோட மூவ்மெண்ட் எப்படி இருந்துருக்கோ ஸோ அதே மாதிரி தான் RSI மூவ்மெண்ட் கூட இருக்குதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட். ஸோ ஒன் டே சார்ட்ல பார்க்கும்போது அதில் கூட அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரிய வரல, நார்மலான கன்சாலிடேஷன் மூமெண்ட் தான் இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த 23rd or 24th வரைக்கும் இல்லை மினிமம் ஓகேங்களா, ஸோ 23rd or 24th வரைக்கும் இதே ஒரு சோன், அதாவது 17,000 to 16,000 ஜோன் டு 25,000, ஸோ இந்த ஒரு ஜோனுக்குள்ளவே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த July 13th பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்னது, யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிட்டாக்கா அதோட மார்க்கெட், அதாவது அதோட ஒரு டேட்டா ரிலீஸ் படி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். அப்புறமா அது ஆகிட்டோமே பார்த்தீங்கன்னா 23rd to 24th ஜூலை பார்த்தீங்கன்னா FOMC-யோட மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி ஏற்றுவாங்க, ஸோ எல்லா மாதமே ஆகிற மாதிரி தான், ஸோ அதுபடி வந்து மூவ்மெண்ட் இருக்கும் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவ்மெண்ட் மார்க்கெட்டு. ஸோ ஒரு இதுதான் அந்த $60,000 to $25,000 உள்ளவே பிட்காயின் வந்து மூவ் ஆகிறதுக்கு. அதான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அதாவது இன்னிலேருந்து மண்டே, ஸோ வீக்லி கேண்டல் க்ளோசிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே ஒரு மூவ்மெண்ட், அதாவது ஒரு 18,000 to 21,000 பிட்காயின் வந்து மூவ் ஆகலாம் அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎம்இ, அதாவது பிட்காயினோட சிஎம்இ ஃபியூச்சர்ஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ அந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது 19,000 to 19,100 வந்து க்ளோஸ் ஆகலாம். ஐட்டோன்மே பிட்காயின் வந்து பம்பாக ஆரம்பிச்சாக்கா, அதாவது ஒரு 21,000 to 22,000 வந்து போக ஆரம்பிச்சாக்கா அது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கேப் வந்து கிரியேட் பண்ணிடும், அது வந்து ஃபில் பண்ணியே பண்ணும் இல்லைங்களா. ஸோ ஃபில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக டம்ப் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த கேப் வந்து வராது அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ அந்த கேப் வர விடாத கண்டிப்பாக பிட்காயின் வந்து இந்த ஒரு ஜோன்லேயே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் இதை பற்றி நினைக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஓ டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அது நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு $105.57 கிட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் கெடுச்சு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆயிடுச்சு, பிட்காயின் வந்து பம்பாக ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு பேரிஷான டைவர்ஜன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்ததா, அந்த பேரிஷ் டைவர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்வாலிடேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ பேட் நியூஸ் அகைன் ஃபார் கிரிப்டோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்டிடியோட டாமினன்ஸ். ஸோ யூஎஸ்டி டாமினன்ஸ் பார்க்கும்போது அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ பம்பாக ஆரம்பிச்சிருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் பம்பானது மறுபடியும் டம்ப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஒரு ஜோனில் வந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஃபண்டிங் ரேட். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஷார்ட்ஸில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, மார்க்கெட் ரொம்ப பயத்தில் இருக்குது. ஸோ அதால் லிக்விடேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு புல் ட்ராப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அரவுண்ட் $20,500 இல்லை $20,000 அப்படி தான் எனக்கு தோணுது. பட் மறுபடியும் அது பார்த்தீங்கன்னா கீழே டம்பாக தான் போகுது. ஸோ அதால் அவ்வளோ லிவரேஜ் வச்சு யாருமே வந்து ஃபியூச்சர்ஸ் இல்லை, ஆமாம் ஃபியூச்சர்ஸ் பண்ணாதீங்க. ஸ்பாட் வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து பார்த்து டிசியில் ஆர்சி பண்ணி வாங்கலாம்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ தான் நம்மளே இந்த வீடியோ முடிவு வர சொல்லிட்டு இந்த ஷிபா இன்னும் அப்புறம் பிட்காயின் பற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யூஸாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தர விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வரும். நம்மளோட மேக்டெக்தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்காங்க, கூட மிஷங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ தமிழ் சிந்திக்க சைனிங் ஆஃப். நீங்களாம் இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.